ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம், செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் வந்து ரீஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது தொடர்பாக நேற்று வந்து மீட்டிங் வந்து நடந்தது. ஸோ ஹெல்த் மினிஸ்டர் ராதாகிருஷ்ணன், ஸோ ஒரு சில அமைச்சர்கள் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள்லாம் வந்து மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ மீட்டிங் வந்து போனது. ஸோ காலேஜ் ரீஓப்பன் வந்து தள்ளி போகிற மாதிரி வந்து பேச்சு வந்து அடிபட்டது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1, 4 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து ரீஓப்பன் ஆகுது, வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கூல்ஸ்க்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 9th below இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி எந்த விதமான இன்ஃபர்மேஷன் வந்து வரல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஜி கோர்ஸ் அண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் யூஜி அண்ட் பிஜி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுற நேரடி வகுப்புகள் இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸ் நேரடி வகுப்புகள் வந்து ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. சானிடைசர் வந்து யூஸ் பண்ணி இருக்கணும், க்ளீனாக வச்சுருக்கணும். ஸோ ஆசிரியர்கள்லாம் வந்து வேக்சினேட் தடுப்பூசி வந்து போட்டுருங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுழற்சி முறையில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து காலேஜ் வந்து வர வைப்பாங்க, வர வைக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 50% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ஐடி சிஐடி போன்ற காலேஜ்லாம் வந்து பார்த்தா மற்ற 4 வழக்கல்லூரிகளும் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியில் வந்து தான் நேரடி வகுப்புகள் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரீஅட்மிஷன், அதாவது நீங்கள் காலேஜ் இருந்து டீபர் ஆகி ரீஅட்மிஷன் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா அது தொடர்பாக இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் காலேஜுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ ஆகஸ்ட் 31ஆம் தேதி இன்றைக்கி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஏன்னா செப்டம்பர் 1 நாளைக்கு வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து காலேஜுக்கு வந்து கொடுங்க. இப்போதைக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் பொறுத்த வரைக்கும் தான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து காலேஜ் வந்து இருக்கும், நேரடி வகுப்புகள் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்னால் வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.